இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலேயே உங்கள் அனைவரையும் இந்த கிறிஸ்துவின் கூடார திருச்சபைக்கு அன்போடு வரவேற்கிறோம். இவ்வாரத்திற்கான அறிவிப்புகள். வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு பிறகு தேநீர் ஐக்கியம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிறகு உணவு ஐக்கியம் நடைபெறும். திருமதி ரேச்சல் ஜோசப் அவர்கள் இந்த உணவு ஐக்கியத்தை வழங்குகிறார்கள். சபையார் அனைவரும் இந்த உணவு ஐக்கியத்தில் கலந்து கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். இன்று போதகர் லாரன்ஸ் ஜேம்ஸ் அவர்களை நம்மத்தில் வரவேற்கிறோம். அவர் வழக்கமாக நம்முடைய சபையில் பிரசங்கம் செய்பவர். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய நண்பருமாக இருக்கிறார். அவர் நம்மத்தில் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவதில் சந்தோஷம் அடைகிறோம். நம்முடைய சபை பொதுக்கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 நடைபெறும். நம்முடைய அறிக்கைகளும் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டிறுதியின் கணக்கும் சமர்ப்பிக்கப்படும். சபையார் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். போதகருடைய வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்கள் ஃபேஸ்புக்கில் தியோசி சர்ச் எனும் நம்முடைய அகப்பக்கத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவனுங்களை அணைச்சு போட்டு பரவாயில்ல, யார் அணைச்சாரு? கடவுளை மட்டும் அணைச்சாரு. ஆசிஸ் குழுவினருக்கு ஒரு அறிவிப்பு. தயவு செய்து படிக்கட்டில் நிற்கவோ அல்லது படிக்கட்டை மறைத்துக் கொண்டோ இருக்கக்கூடாது. நிற்பதற்கு ஒரு சிறந்த இடத்தை தேர்வு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். July 28-30 வரையில் போதகரும் அவருடன் சிறிய குழுவும் ஊழியத்திற்காக பேராக் மாவட்ட அக்கினி கூட்டத்திற்கு செல்வார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். July 31 திரு திருமதி மேஜர் இல்லத்தில் ஜபக்கூட்டம் மாலை 7:30 நடைபெறும். மேல் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணையும் விலாசத்தையும் திரையில் காண்க. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நம்முடைய சபை உபவாச மாதமாக நாம் அனுசரிக்கவிருக்கிறோம். இந்த முழு மாதமும் உபவாச மாதமாக இருக்கிறபடியால் உங்கள் உபவாசம் எப்படியாக இருக்க போகிறது என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பாதி நேரமாகவோ, முழு நேரமாகவோ, அல்லது தண்ணீர் மட்டும் எடுப்பதோ, பல வகைகளில் உங்கள் உபவாசங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்கள் ஆவிக்குரிய காரியத்தை அளிக்கும் காரியங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய இலக்கை நியமித்து அதன்படி ஜெபியுங்கள், செயல்படுங்கள். நீங்கள் அனைவரும் இந்த உபவாசத்தை அனுசரிக்க வேண்டுமாறு நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்தியா அருட்பணி ஊழியம், இடம் வேலூர், திகதி October 15-22 வரை. கட்டணம் ₹1,800 வெள்ளி மட்டுமே. இதன் நோக்கம் நாம் கட்ட உதவி செய்த 4 சபைகளின் பிரதிஷ்டை மற்றும் கிராமங்களின் ஊழியம் செய்வது. வருகின்ற July 30 திருப்பி தரப்படாத முன்பணம் ₹1,000 வெள்ளி கொடுக்க வேண்டும். இது டிக்கெட் எடுக்க சுலபமாக இருக்கும். விசா மற்றும் பாஸ்போர்ட் செலவு உங்கள் சொந்த செலவு. பதினோராவது அக்னி முகாம், 11th ஃபயர் கான்ஃபரன்ஸ். ஹிஸ் ஸ்பிரிட் வித்தவுட் லிமிட், அளவில்லாத அவருடைய ஆவி. நம்முடைய 11th அக்னி மாநாடு திகதி August 26 தொடங்கி 28 வரை. இடம் PKK கட்டிடத்தில். பேச்சாளர்கள் போதகர் சிபோல் அவர்களும், இந்தியாவிலிருந்து போதகர் ஜெப்ரி அவர்களும். அக்னி மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. இருப்பினும் நம் சபையில் இன்னும் பலர் பதிவு செய்யாமல் இருக்கிறார்கள். தயவு செய்து இறுதி வரை காத்திருக்காமல் விரைவில் பதிவு செய்யுமாறு பணிவன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அக்கடி மாநாட்டிற்கு பதிவு செய்து
மற்றும் கைகளில் டெக் அணிந்தவர்கள் மட்டுமே எல்லா கூட்டங்களிலும் அனுமதிக்கப்படுவார்கள். கீழே கொடுக்கப்பட்ட இரண்டு கூட்டங்கள் மட்டுமே சபையாருக்கு திறக்கப்படும். ஒன்று வெள்ளிக்கிழமை ஆராதனை மாலை 8:30, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 9 மணிக்கு. மேலும் இந்த அக்னி முகாமிற்கு பதிவு செய்ய உங்களுக்கு தடைகள் அல்லது பண பிரச்சனைகள் நீங்கள் எதிர்நோக்கினால் சகோதரி ரூபி கிறிஸ்தபரை சந்திக்கவும். அவர் உங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லுவார். அக்னி முகாமின் முக்கிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலில் ஒரு மாற்றம். வழக்கமாக முதல் நாளில் நடைபெற்று வந்த வரவேற்பு நிகழ்ச்சி இம்முறை 2வது நாளில் காலையில் நடைபெறும். பிறகு வழக்கமாக 3வது நாள் 3 மணிக்கு நிகழ்ச்சி முடிவடைந்துவிடும். ஆனால் இம்முறை 11 மணிக்கு முடிவடையும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். வார ஊழியங்களின் விவரங்கள். செவ்வாய்க்கிழமை 8:30 பெண்கள் ஜப கூட்டம் நம் சபையில் நடைபெறும். வியாழக்கிழமைகளில் 8:30 யுத்த ஜபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை 8:30 நம் சபையில் ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமைகளில் மாலை 6:30 கிளை சபைகளில் ஆராதனை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு நம் சபையில் காலை ஆராதனை நடைபெறும். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி நமது காணிக்கையும் தசம பாகத்தையும் ஆண்டவருக்கு செலுத்துவோம்.